ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீட்லெல்லாம் காலையில் டிஃபனுக்கே இதை சாப்பிட்டுப்போம். ஆமாங்க, மெதுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் உளுந்துங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். உளுந்த ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் குண்டு உளுந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக ஊற வச்சு அரைச்சிடலாம். ஸோ குண்டு உளுந்து எடுத்திருக்கேன், அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த ஊர்ன தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதுவே போதும். வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்கோங்க போதும். சப்போஸ் நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பச்சரிசி அது கூட கொஞ்சமாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அது கூட நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் அண்ட் அது கூட கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிக்க போகிறேங்க காரத்துக்கு. அண்ட் கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் ஃபைனலாக ஆட் பண்ணது மிளகுத்தூள், உப்பு அண்ட் பேக்கிங் சோடா, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக தண்ணி கையில் தொட்டுக்கோங்க. கையில் தண்ணி தொட்டுட்டு மாவை எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஸோ மாவை எடுத்து கொஞ்சம் லைட்டாக உருட்டி நடுவில் நீங்கள் பெருவரல் வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. நம்ம மெதுவடை அப்படி தான் சாப்பிட்ருப்போம். ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா ஒரு பெருவரல் வச்சு ஓட்டை போட்டுட்டு அதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான மெதுவடை ரெடிங்க. திருப்பி செஞ்சு காட்டுற பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து அதை லைட்டாக உருட்டிட்டு சென்டரில் நீங்கள் பெருவரல் வச்சு ஓட்டை போடணுங்க. ஓட்டை கம்பல்சரி கிடையாது, பட் போட்டிங்கன்னா நம்ம வெளியே சாப்பிட்ற கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே மெதுவடை மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. எண்ணெயில் போட்டுட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா நம்மளோட சூப்பரான மெதுவடை ரெடிங்க. சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு சிலருக்கு மெதுவடை செய்யும்போது நடுவில் ஓட்டை போட வராது. நீங்கள் வேணும்னா குட்டி குட்டி பால்ஸாக நம்ம நார்மலாக யூஸ்வலாக போண்டா செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டு போடணும் முடிஞ்சவங்க போட்டுக்கலாங்க. இதுக்காகவே மெதுவடை மேக்கர்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கையில் செஞ்சு போட்டோன்னா இன்னும் ஸ்பெஷல். மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மெதுவடையை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.